பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் லோகேஷ். நான் நொளம்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கோவை டு புடலங்காய் பந்தல் அமைத்தல் எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பந்தல் நம்ம அமைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான நிலத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஏக்கர் பந்தல் அமைக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு ஏக்கர் நம்ம நிலத்தை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஒரு ஏக்கர் நிலத்தை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 50 சென்ட் ஒரு பாகமும் அடுத்த ஒரு 50 சென்ட் இன்னொரு பாகமும் பிரிச்சுக்கணும். இப்போ ஒரு பந்தல் அமைக்கணும்னா அதுக்கான மூலப்பொருட்கள் என்னென்னா மூங்கில் கழி, 8 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மூங்கில் கழி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 mm கட்டுக்கம்பி ஒரு 75 கிலோ வாங்கணும். ஸோ ஒரு 2 mm 1 mm இருக்கக்கூடிய கட்டுக்கம்பி பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ வாங்கிட்டு இந்த டொயனூல் நைலால் நூல்னு சொல்லுவாங்க, அது பேர் மழை பெஞ்சாலும் மக்காமல் இருக்கும். அந்த டொயனூல் பார்த்திங்கன்னா ஒரு 32 கிலோ நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 அடி ஆழம் இருக்கக்கூடிய அந்த சவுக்கு மரத்துடைய அடி வேர் முளை வேர்னு சொல்லுவாங்க, அந்த வேர் எடுத்து அதில் முளைச்சி அடிக்கும் முளைச்சி. இந்த பொருள்லாம் வந்து ஒரு பந்தல் அமைக்கிறதுக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு பொருட்கள். ஒரு நிலத்தை நம்ம தேர்ந்தெடுத்தவொடனே அந்த நிலத்தை வந்து ஒரு முறை உழவணும். நல்லா உழுது நிலத்தை வந்து சமமாக்கணும். சமமாக்கிட்டு 8 அடிக்கு ஒரு குழின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கழி நடுவாங்க. ஒவ்வொரு 8 அடியில் ஒரு ஒரு கழி நட்டுட்டு நம்ம ஒரு 50 சென்ட் 50 சென்ட் அது மாதிரி 8 அடியில் எத்தினி வருது பார்த்து பிரிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பள்ளம் தொட்டு இந்த கழியை நட்டுட்டு இந்த கழிக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கட்டுக்கம்பி கட்டிடுவோம். எல்லாத்துமே லிங்க் ஆகிருக்கும். அந்த கட்டுக்கம்பி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பந்தல் எந்த இடத்துல முடியுதோ அங்கே பார்த்து ஒரு முளைச்சி அடித்து அது வந்து சாக் விழாமல் அந்த பந்தல் வந்து கீழே சரியாக வெயிட் வச்சு சரியாமல் இருக்கிறதுக்காக அங்கே வந்து ஆழமாக முளைச்சி அடிச்சிடும். இதுதான் வந்து பந்தல். இந்த ஒரு பந்தல் அமைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆள் வைக்கிறோன்னா நம்ம ஒரு 2 நாள்லேருந்து 2.5 நாளுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஒரு ஏக்கர் நம்ம பந்தல் அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஆகுது, ஆள் கூலி எல்லாமே சேர்த்து. சரிங்களா, நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புடலங்காய் கோவை டு புடலை விதை நடுறது அது எப்படி பண்ணுறேன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நிலத்தை வந்து நல்லா உழுது சமமாக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையான நீர்ப்பாசனம் பண்ணலாம். ஒன்று சாதா காவா மூலியமாக வச்சு பாசக்கூடிய நீர்ப்பாசனம், ரெண்டாவது சொட்டு நீர்ப்பாசனம். நம்ம இங்கே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காவா மூலியமாக பாத்தி பாத்தியாக பாயக்கூடிய நீர்ப்பாசனத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் வந்து தோண்டி தோண்டி இது மாதிரி பாத்தி அமைச்சிடணும். ஒரு ஒரு கழிக்கு நேராக ஒரு ஒரு பாத்தி இப்படி ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ பாத்தி வேணுமோ அமைச்சிக்கலாம். இந்த பாத்தியை நம்ம அமைச்சிட்டு எங்கே நம்ம விதை நட போகிறோம், இந்த பாத்திக்கு நேராக நம்ம இந்த கழிக்கு நேராக நம்ம விதை நடும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு ஏற்றி விடுற வேலை கொஞ்சம் மிச்சம், பந்தல் வந்து இப்படி சாக் இப்படி அழுத்தமாக இழுத்துட்டு வராது. அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கழி ஓரமாக விதையை நடுறோம். அப்படி இந்த கழி ஓரமாக என்ன பண்ணால் ஃபஸ்ட் இந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10 கிலோவோ ஒரு 5 கிலோவோ ஃபஸ்ட்டு எரு பசுமையான ஒரு எருவை நம்ம கொட்டணும். அந்த எருவை கொட்டிட்டு அதுக்கு மேலே அந்த வேர்பூச்சி அதெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோடு இதை அந்த வேர்பூச்சி கொஞ்சம் இது இருக்கிறதுக்காக கொஞ்சம் பூச்சி மருந்து போட்டுட்டு அதை வந்து மம்முட்டியால் வந்து நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியை பொசு பொசு பாக்கி அந்த எருவெல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம வந்து சமப்படுத்தணும், கையால் நிறவி சமப்படுத்திட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் 1 அடிக்கு ஒரு விதைன்னு சொல்லிட்டு 4 பக்கம் 4 விதை நட்டணும். ஒரு சதுரமாக அப்படியே கணக்கு வந்துடும். அப்படி நம்ம விதையை நட்ட உடனே அப்படியே அது கூடயே வந்து நம்ம தண்ணி பாசணும். உயிர்நீர் உயிர் பாசனம்னு சொல்லுவாங்க, அது பேர் உயிர் தண்ணின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம தண்ணி பாசிட்டு வந்து முதல் நாள் ஒரு தண்ணி பாசுகிறோம், அதுக்கடுத்து 3வது நாள் ஒரு தண்ணி பாசணும். அதுக்கப்புறம் வறட்சி சூழ்நிலையை பொறுத்து ஈரங்காயக்காய் நம்ம தண்ணி பாசிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம தண்ணி பாசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விதை ஒரு 12 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே முளைச்சி மேலே 2 இலை துளிர் வர ஆரம்பிச்சிடும். அந்த 2 இலை துளிர் வர ஆரம்பிச்சிலேருந்து நம்ம சின்ன சின்ன பூச்சிகள் கட்டுப்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து ஃபெர்டிலைசர் மருந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா புழுக்கள்லாம் வந்து அந்த இலையை வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். மஞ்சள் பூச்சி அது மாதிரியான பூச்சிகள்லாம் அடிக்க ஆரம்பிச்சு அதுக்காக நம்ம மருந்து அடித்து கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு 15 நாள் அந்த இலை மேலே 2 இலை மேலே வந்தவொடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடி வர ஆரம்பிச்சிடும். இந்த கொடி பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவுக்கு ஹைட்டாக வரும் வந்து ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணால் அந்த கீழே அடி இலை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி அந்த அடியில் இருந்தோன்னா அந்த மாதிரி அடி இலையை நம்ம கிள்ளி விட கிள்ளி விட என்ன பண்ணால் கொடி அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து உயரமாக வளர்ந்து வரும் கொடி. அப்படி கொடிக்காக இது பண்ணி வரும்போது அது நம்ம மேலே ஏற்றுறதுக்காக என்ன பண்ணுவோம், இது மாதிரி கயிறு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து எக்கனாமிக்காக ரொம்ப காசு கம்மி, ஒன்று. ரெண்டாவது நம்ம எங்கே போயிட்டு கடையில் போய் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒன்று இது யூஸ் பண்ணலாம், இல்லைனா சவுக்க கம்பு. சவுக்க கம்பு வந்து நம்மளுக்கு டைம் அதிகமாக செலவாகிறதுனால நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த கழி யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு இடத்துல கட்டிட்டு அது கீழே ஒரு முளைச்சி அடித்து இங்கே கட்டிட்டோம். இந்த கோழி இந்த செடி எடுத்து இப்படி கட்டிட்டு விட்டுனா கொஞ்சம் கொஞ்சமாக அது படந்து படந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்படி மேலே வர ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே அது வந்து காய் காக்க ஆரம்பிச்சிடும். காய் காய்க்க ஆரம்பித்தோடனே இந்த மாதிரியான சைஸில் இருக்கக்கூடிய காய்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் விட்டு இன்னொரு நாளுக்கு நான் வந்து பறிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து பிஞ்சு இது மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 40 சென்டிமீட்ரு 4 சென்டிமீட்டர் அது மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பறிச்சிக்கிட்டு இருக்கலாம்.
நம்மளுக்கு பார்த்தா தெரியும், இதெல்லாம் பச்சைன்னு இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் வெளிர் தட்ட மாதிரி இருக்கும். அந்த வெளிர் தட்டின காயை வந்து நம்ம பறிச்சிக்கிட்டு இருக்கலாம். இது இதில் பார்த்தீங்கன்னா பூச்சின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது, இப்போ இந்த அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம். அந்த 45 நாள்லேருந்து காய்க்க ஆரம்பித்து ஒரு 60 நாள் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து மகசூல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமும் கொஞ்சம் 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 குறைய ஆரம்பிக்கும் மகசூல். ஒரு 3 மாதம் நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இதில் வந்து பூச்சின்னு அந்த காய் வர ஆரம்பிச்சுன்னா பூச்சின்னு பார்த்தீங்கன்னா கொழவி தாக்கம், மஞ்சள் பூச்சி தாக்கம், செம்பேன் தாக்கம், புழுக்கள் தாக்கம். இந்த பூச்சிலாம் கட்டுப்படுத்துது ஒன்று நம்ம மருந்து வாங்கி அந்த ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபெர்டிலைசர் அடிக்கலாம். அதை விட கொஞ்சம் எக்கனாமிக்காக பார்த்தீங்கன்னா க்ரோப் கார்டுன்னு சொல்லுவாங்க இது பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பாலித்தீன் கவர். அந்த பாலித்தீன் கவரில் ஒரு சொல்யூஷன், க்ரோப் கார்டுன்ற ஒரு சொல்யூஷன் வாங்கிட்டு இது மேலே அப்ளை பண்ணி நம்ம இந்த பேப்பர் ஒன்ஸ் கட்டி விட்டுட்டுன்னா இது வந்து 1 மாதம் எஃபெக்டிவாக இருக்கும். 1 மாதம் கழிச்சு கொஞ்சம் எஃபெக்டிவ் குறையும். அந்த பூச்சிலாம் போயிட்டு இதில் ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். என்னெல்லாம் பறக்கக்கூடிய பூச்சிகள், கொசு, வண்டு எல்லாமே இதில் போயிடுச்சுன்னா அந்த இதில் வந்து அந்த கொழவி கொட்டிச்சு அந்த காயை வேஸ்ட் ஆகிடும். அந்த கொழவை அதை கொழவி கொட்டுறது வந்து கட்டுப்படுத்துது. அதுதான் வந்து இந்த க்ரோப் கார்டுன்ற ஒரு பூச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த காயை நம்ம பறித்து என்ன பண்ணலாம், ஒன்று நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரேவில் அனுப்புவோம், இன்னொன்று வந்து சாக்கில் தச்சு அனுப்புவோம். நம்ம ட்ரேவில் அனுப்பும்போது என்னென்னா நம்மளுக்கு எக்கனாமிக்காக ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு கேஜிக்கு வந்து 5 ரூபீஸ்க்கு மேலே கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தருவாங்க. காய் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போகும் மார்க்கெட்டுக்கு. மார்னிங் இந்த காயை நம்ம எப்பயுமே பொடலங்கானு நம்ம எடுத்துகிட்டோன்னா மார்னிங் டைம் தான் நம்ம பறிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் வெயில் அதிகமாக, இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளைமேட் நான் குட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே நம்ம வெயில் அதிகமாக காய ஆரம்பிக்கும் போதுனா வள வள வளன்னு வளைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம மார்னிங் அந்த பனி ஈரத்தில் ஒரு 6 to 8 o'clock நம்ம பறிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா காய் நல்லா ஸ்ட்ரெஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும், காய் பார்க்குறது நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால் 6 to 8 o'clock நம்ம பறித்து ஒரு இடத்துல மொத்தமாக இடத்துல வந்து கொட்டி வச்சுருவோம். கொட்டி வச்சுட்டு ட்ரேவில் அடுக்கி மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் யாராவது கடை வச்சிருக்கோம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுல என்னென்ன சொல்லிடுறேன். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நம்ம அனுப்புகிறோன்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து 1 ரூபா. இப்போ 1 கிலோ 10 ரூபா விற்குதுன்னா அதை இடைத்தரகர் இருக்காங்க இல்லையா, வாங்கி விற்கிறவங்களுக்கு 1 கிலோ 10 ரூபா விற்குதுன்னா 1 ரூபா நான் கொடுத்தணும், 10% கமிஷன் சரிங்களா. மீதி போக 1 கிலோக்கு எனக்கு 8 ரூபா கிடைக்கும். இதுவே நான் 1 ஏக்கர் பயிர் இடுறேன்னா ஒரு ஆவரேஜாக நான் 1 கிலோ வந்து எனக்கு 10 ரூபா போயிட்டுருக்குன்னா 1 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 30 டன் வரைக்கும் நான் மகசூல் எடுக்கலாம். அப்படி நான் 30 டன் எடுக்கும்போது எனக்கு வந்து 3 லட்சம் ரூபா கிடைக்கும். அந்த 3 லட்சம் ரூபாவில் 1 லட்சம் ரூபா எனக்கு செலவாகும், மீதி 2 லட்சம் ரூபா எனக்கு நிற்கும். இப்படி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் இந்த பயிர் போயிட்டே இருக்கும். நடுவில் இந்த மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அந்த தழலாம் கீழே செடி வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். அந்த செடியை எடுத்து மேலே எடுத்து விடுறது தான் இந்த செடியில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ். ஒரு 6 மாதம் கழித்து இந்த செடியெல்லாம் இது அறுவடை முடிஞ்சிச்சுன்னா தழலாம் காஞ்சி போயிடும். வெறும் இந்த தழையை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம அடுத்து கண்டினியூஸாக அடுத்த பயிர் என்னவோ இந்த பூமி ஒரு முறை உழுதுட்டு அடுத்த என்ன பயிர் வைக்க போகிறோமோ வச்சுக்கலாம். கோவை போடலாம், இல்லை வேறு பீக்கங்காய் என்ன நம்மளுக்கு காய்கறி ரகங்கள் என்ன செய்ய போகிறோமோ நம்மளுக்கு பிடிச்சது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ பந்தல் பராமரிப்புன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒன்று ஒரு பந்தலை நம்ம எடுத்துக்கிட்ட பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா செடி நட்ட உடனே ஒரு 5 நாள் 7-8 நாள் கழித்து ஒரு களை கொத்துவோம். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு முறை அந்த காவாக இருக்கு இல்லைங்களா, அந்த காவால் தான் அதிகமாக பில் வரும். ஏன்னா இங்கே தான் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது, அங்கே வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை களை கொத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா செடி போய் மேலே போய் மூடுற வரைக்கும், செடி போய் மேலே மூடிடுச்சுன்னா வெளியெல்லாம் எங்கேயும் பில் இருக்காது. அப்புறம் அந்த காவாலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் மழை பெஞ்சுதுன்னா பில் முளைக்கும். அப்போ வந்து நம்ம அதை வந்து மிஷின் வச்சு ஓட்டிக்கலாம், மேன் பவர் தேவையில்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் களை கொத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆள் போகிறோம். 4 ஆள் வச்சிங்கன்னா 1 ஏக்கர் களை குத்திடுவாங்க பில்லு கம்மியாக இருந்ததுன்னா. நடவு நடுறதுக்கு 4 ஆள் தான் மேக்ஸிமம். அந்த 4 ஆளே எல்லாத்தையும் 4 நாள் விதம் சொல்லிட்டு நட்டுட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் நட்டு முடிச்சிருவாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த காயை நம்ம அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு ஒரு காயை இப்படி பிடிச்சிங்கன்னா 1 செகண்ட் தான். இப்படி நம்ம எந்தெந்த காயை சூஸ் பண்ணுறோமோ அப்படி பிடிச்சோன்னா முடிஞ்சிச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஒரு இடத்துல சேர்த்துருவோம். சேர்த்த உடனே அது வந்து கெடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கும்பலாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு கல் பந்தலுக்கும் இந்த பந்தலுக்கும் என்ன வித்தியாசம்னா அதோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் இருக்கும். இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா இந்த கழியெலாம் வந்து மக்கி போயிடும், ஒரு 5 வருஷம் வரைக்கும் அதுக்கு மேக்ஸிமம் தாங்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த 3 mm இரும்பு சொன்னோம் பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அது மாதிரி தான் 2 இயர்ஸ் வரும். 2 இயர்ஸ் கழிச்சு அது பார்த்தீங்கன்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த துரு பிடிக்கிறது நம்ம கட்டுப்படுத்தணும்னா அது சின்னதாக ஒரு கட்டுக்கம்பி கட்டுவோம் பாருங்கள், அது மாற்றிக்கிட்டே இருந்தால் அது புது கம்பி போட போட அது துரு பிடிச்சி இதோடைய லைஃப் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் நம்ம இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
அஞ்சு வருஷம் மெயின்டைன் பண்ணும்போது ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மாற்றி மாற்றி ரொட்டேஷன் பண்ணி பயிரிட்டுக்கலாம். ஆறு மாதம் ஒரு பயிர் இந்த பந்தல் வைக்கிறோமா, அடுத்த அடுத்த சைக்கிள் இன்னொரு பந்தல் வைக்கலாம். கண்டினியூஸாக வைக்கும்போது என்னென்னா அந்த வேர்லாம் வந்து கீழே மக்காமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் அடுத்த அறுவடை பண்ணும்போது. இந்த பந்தல் நம்ம பயிர் வைக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு தேவையான வருமானமோ நம்மளும் வளமாகவும் நலமாகவும் இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் காலைல ஒரு வேலை, இந்த அதிகபட்சம் ஒரு ஏக்கர் பறிக்கனா ரெண்டு மணி நேரம் பறிச்சுட்டு அதை பா முட்டை கட் இது ட்ரேவில் ஏற்றிட்டு அப்புறம் போய்ட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு இடத்துல நம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்னு சொன்னால் இந்த மாதிரி காய்கறி தோட்டப்பயிரை வச்சு மனநிறைவாகவும் இருக்கலாம், செல்வ செழிப்பாகவும் வாழலாம். பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம்.